ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து புதுசாக வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, யூடியூப் கிரியேட். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பு ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். ஸோ அந்த மெயின் ஸ்க்ரீனில் சென்ட்ரல் ஒரு ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆயிரும். ஸோ வீடியோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணுறதுனா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோஸ்னால் வீடியோஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்காக ஃபோட்டோஸ் போயிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே இம்போர்ட் இருக்கும், இம்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட்டிங் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் இருக்குது, சரியா? ஸோ இந்த வீடியோவை நான் 2 கிளிப்பாக பிரிக்கணும் அப்படின்னா நான் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 செகண்ட் வீடியோவை 2.5 2.5 கூட நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனு. அடுத்து ஃபில்டர்ஸ். ஸோ நீங்கள் ஃபில்டர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ ஃபோட்டோவோட கலர் மாறும். அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம். ஸோ இதை ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து அந்த எஃபெக்ட் அப்ளை ஆயிரும், அதை வச்சு நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம், சரியா? அடுத்து அட்ஜஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா மேனுவலாக பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்ஸ் இந்த மாதிரி விஷயத்த மேனுவலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனு. அடுத்து ரொட்டேட். ஸோ நீங்கள் பிக்சரை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ். இன்கேஸ் இந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துலையே நீங்கள் வேறு ஃபோட்டோ வைக்கணும் அப்படிங்கிறப்ப ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதே இடத்துல நீங்கள் வேறு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போயிடுச்சு, இப்போ இந்த ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இதுதான் ரீப்ளேஸு. வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீஅரேஞ்ச். ஸோ 4-5 கிளிப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிட். ஸோ இன்கேஸ் இந்த ஃபோட்டோ வேணாம் அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கலாம், இல்லை இதே ஃபோட்டோ இல்லை இதே கிளிப்பு வந்து இன்னொரு தடவை வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்லாம் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு இந்த மாதிரி வரும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். கிளிப்பை செலக்ட் பண்ணும்போது அதை வச்சு என்னென்ன எடிட்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான ஆப்ஷன் வரும். அதே நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் மெயின் ஸ்க்ரீன். ஸோ இந்த மெயின் ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லே. ஸோ பிஐபி மோடு கொடுத்துருக்காங்க, பிக்சர் இன் பிக்சர். என்னென்னா இந்த பிக்சர் மேலேயே நீங்கள் இன்னொரு பிக்சர் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ஓவர்லே கொடுத்துக்கலாம். ஓவர்லே கொடுத்துட்டு ஃபோட்டோ போயிட்டு நான் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ இதுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஓவர்லே. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் மோடு. ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது நமக்கே தெரியும். ஸோ ப்ளெயினாக ஏதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஹாய்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர்ஸ். ஸோ இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டிக்கர் இப்போ வந்துருச்சு, ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ வேணாட்டி அந்த கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே லெஃப்ட் சைடில் டெலிட் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓ, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? சவுண்ட். ஸோ மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சவுண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சவுண்டில் போனீங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் உங்கள் கேலரியில் இருக்க மியூசிக் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. வாய்ஸ் ஓவர். ஸோ இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்டிகுலர் இடத்துல வந்து வாய்ஸ் சரியில்லை அப்படிங்கிறப்போ அந்த வாய்ஸை மியூட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓன் வாய்ஸை கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து கேப்ஷன்ஸ். கேப்ஷன்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போதைக்கு 3 லாங்குவேஜ் தான் இருக்குது, இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஹிந்தி, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களோட வீடியோஸில் கேப்ஷன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? ஸோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும்.
இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ட்ரான்சிஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ட்ரான்சிஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இவங்களே டிஃபால்ட்டாக ட்ரான்சிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.